வெல்கம் பேக் டு தி வீடியோ. இந்த ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். வலிமை படத்துக்கு புக் மை ஷோல 2000K அதாவது 2 மில்லியன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கிடைச்சிருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ரொம்ப பெரிய விஷயமா ரொம்ப இதாவே தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப மட்டும் கிடையாது, நேத்து வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு. புக் மை ஷோவே அபிஷியலா சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா 2 மில்லியன் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது உண்மையாலுமே ரொம்ப பெரிய விஷயம் தான். கேஜிஎஃப்கே பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் ரிலீஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் கேஜிஎஃபே புக் மை ஷோல 2 மில்லியன் ரீச் பண்ணாங்க. அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கிறது. பட் வலிமை பாத்தீங்கன்னா 2 மில்லியன் அது எப்படின்னு தெரியுமா? அதாவது வெறும் 1 வீக்ல பார்த்தீங்கன்னா வலிமை படத்துக்கு 1.7 மில்லியன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அப்போவே எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஏதோ ஃபேக்காக போட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அது 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நேற்று புக் மை ஷோ சில லிஸ்டெல்லாம் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. என்ன லிஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க எல்லா வருஷம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்தந்த வருஷத்தில் அதிகமாக அட்வான்ஸாக புக்கான படங்களோட லிஸ்ட்டு, டோட்டலாக புக்கான படங்களோட லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது 2022 அட்வான்ஸாக புக் பண்ண டாப் 5 படங்களோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 KGF, எஸ் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா RRR, அண்ட் தேர்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் படம் இருக்குது. ஃபோர்த் பொசிஷனில் PS1 பொன்னியின் செல்வன் 1, அண்ட் ஃபிஃப்த் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படமும் இருக்குது. பட் இந்த லிஸ்டில் எங்கேப்பா அந்த 2 மில்லியன் இன்ட்ரெஸ்ட் கிடைச்ச படம்? இங்கே காணமே. ஃபேக்காக 2 மில்லியன் இன்ட்ரெஸ்டெல்லாம் அவங்களால போட முடியும், ஆனால் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் புக் பண்ண முடியும். ஃபேக்காக பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வலிமை காணும். பட் பீஸ்டிக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500K இன்ட்ரெஸ்டெல்லாம் தான் கிடச்சிருந்துச்சு. ஓகேங்களா, பீஸ்டிக்கே அவ்வளோ தான் கிடச்சிருந்துச்சு. ஆனால் வலிமைக்கு 2 மில்லியன், ஐயோ. ஸோ அதாவது 2 மில்லியன் கிடைக்கிறதெல்லாம் உண்மையிலுமே ரொம்ப பெரிய விஷயந்தான். கேஜிஎஃப்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிலீஸுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் கிடச்சிருந்துச்சு. பட் அதுக்கான அந்த ஒரு வேல்யூங்கிறதே பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் இந்த மாதிரி சீப்பாக ஃபேக்கான போட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, இதுக்கெல்லாம் போட்ஸ் யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஒரு வேல்யூவே நாசம் பண்ண மாதிரி தான் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வருஷம் 2022 புக் மை ஷோவில் அதிகமாக புக்கான, டோட்டலாக அதிகமாக புக்கான படங்களோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 KGF, நம்பர் 2 RRR, அண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம விக்ரம் படம் இருக்கு, நம்பர் 4 புனியன் செல்வன் 1, அண்ட் நம்பர் 5 பிரம்மாஸ்திரா படமும் இருக்கு. சோ சூப்பர். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கண்டிப்பா இதை பத்தியும் நம்ம பேசியே ஆகணும். என்னதுன்னு பாத்தீங்கன்னா வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு கிட்டத்தட்ட 120K லைக்ஸ் எல்லாமே கிடச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 77K லைக்ஸ் மட்டும்தான் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 40+ K லைக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகி போயிருக்கு. ஐயையோ அஜித் ஃபேன்ஸ். ஸோ ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா 2-3K லைக்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் ஆகுறதுங்கிறது அது சாதாரணமாக எல்லாருக்கும் நடக்கிற விஷயந்தான். ஆனால் 40+ Kங்கிறதெல்லாம் ஓப்பனாக தெரியுது. ஃபேக்காக பார்த்தீங்கன்னா ஃபேக்காக லைக்ஸுங்கிறது போட்டிருக்கிறாங்க. அந்த லைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டரே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அசிங்கமும் அசிங்கம். அதுவும் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸு வலிமை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டுக்கு அந்த கமெண்ட்ஸ் மட்டுமே 2 மில்லியன் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ 2 மில்லியன் கமெண்ட்ஸ்ரா, 2 மில்லியன் கமெண்ட்ஸ்ரான்னு அதுவும் ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டாக பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே செம சிரிப்பாக இருக்குன்னுபா. கமெண்ட்ஸுங்கிறது ஒருத்தங்களே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் போடலாம். அந்த மாதிரி கமெண்ட்ஸை சும்மா ஏதாவது போடு போடு போட்டுட்டு அது ஒரு ரெக்கார்டுன்னு சொல்கிறது செம காமெடி நண்பா. ஸோ அதெல்லாம் வேறு லெவல் காமெடி. அதுவும் மெயினாக இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆனது 40+ K லைக்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் ஆனது உண்மையாலுமே என தான் சொல்கிறது. அஜித் ஃபேன்ஸும் ஏதேதோ ட்ரை பண்ணுறாங்க, நாங்களும் ஈக்குவல்னு கேட்டால் விஜய்க்கு காம்படிட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். இவ்வளோ தான் விஷயம். இந்த வீடியோ ஷேர் பண்ண வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஓகே நண்பா, இஸ் வெல், எல்லோரும் சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.